அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி சின்ன வெங்காயமாக மீனை வச்சு என்ன பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வெங்காயம் வதக்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியை வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. மசாலா பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி, நம்ம மீனில் வந்து மசாலா தடவி வச்சுருக்கோம், அதனால் மிளகாப்பொடி நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக. இது வந்து தனியா பொடி. அப்புறம் வந்து சீரக வெந்தயம் சேர்த்து இது வறுத்து வச்சுருக்கேன் நான். இந்த பொடி, இது இந்த பொடி இப்போ சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீரகமும் வெந்தயமும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். பொடி பண்ணி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாங்க. புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், புளி எல்லாம் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மீனில் கூட சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சேன் நான் மீன். அந்த மசாலாவோட அப்படியே வறுக்கிற மீன் வறுத்துட்டு இது குழம்பு வைக்கிற மீன் அப்படியே மசாலா போட்டு வச்சுட்டேன். இப்படி போட்டு வச்சு நம்ம குழம்பு செஞ்சோன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் தான் டேஸ்ட்டு வரும் மீனுக்கு. இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம இப்போவே குழம்பு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். மீனில் மசாலா ஊறி நல்லாயிருக்கும். ஒருத்தர ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த புளி கரைச்சலை ஊற்றி நம்ம சால்ட்டு சேர்த்துட்டோம். இது கொதி வரட்டும். குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ வந்து நம்ம மீன் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மீன் சேர்த்துடலாம். அதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் கூட மசாலா போட்டு வச்சு செஞ்சு பாருங்கள். இப்படி எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்கள். இது மெயின் வேகட்டும். அப்புறமா பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி போட்டு வச்சுட்டேங்க வேகிறதுக்கு. நான் 2 தடவை திறந்து கலரி விட்டேன். இந்த மாதிரி அப்படியே விட்டோன்னா அடி பிடிச்சிடும். அதனால் மீன் வெந்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் பாருங்க. 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மீன் வெகிறதுக்கு டைம் எடுக்காது. சீக்கிரம் வெந்துடும். வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கறிவேப்பிலை நான் ஆரம்பத்துலேயே போட்டுட்டேன். வெங்காயத்தை கூட சேர்த்து நான் கடுகெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு கடுகு பிடிக்கணும்னா கடுகெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 நிமிஷம் நான் சிம்லேயே வச்சு வேக விட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கூட விடுங்க. ஆனால் நடுவில் கலரி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய்.